வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்லையும் ரெட்மி நோட் டென் ப்ரோலையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்றத சூஸ் பண்ண போகிறோம். ரெட்மி நோட் டென் ப்ரோ மேக்ஸ் கூடயும் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கம்பேர் பண்ணுறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீக் அப்படின்ற பேனர் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரீக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ப்ளஸ் நார் சிஇ ஃபைவ்ல பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ் தான் இருக்குது. 7.9mm தான் திக்னஸ் வந்து இருக்குது. அதே நீங்கள் ரெட்மி நோட் டென் ப்ரோவில் எடுத்திங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது. கிளாஸ் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. 192 கிராம் வந்து வெயிட் வந்து இருக்குது. ரெண்டு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் டென் ப்ரோட டிசைன் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. அடுத்து நம்ம ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே வந்து கம்பேர் பண்ணலாம். ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ல 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியர் கிளாஸ் ப்ரொடக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ரெட்மி நோட் டென் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1200 nits பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஆர் 10 சப்போர்ட் இருக்குது. கார்னியர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 120Hz ரிஃப்ரெஷேட் ஆம்லெட் டிஸ்பிளே தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரெட்மி நோட் டென் ப்ரோ ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம ரெண்டு ஃபோனோட ப்ராசர் வந்து கம்பேர் பண்ணலாம். ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ல குவால்கமோட ஸ்னாப் ட்ராகன் 750G கேமிங் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர் ஆக்சிஸில் பில்ட் ஆன ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், 5G ப்ராசர், அடுத்து 16 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் ரெட்மி நோட் டென் ப்ரோவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 732G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 4G ப்ராசர், அதே 8 நானோமீட்டர் ஆக்டிஸில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசர் தான். ரெண்டு ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 750G ஒரு 10% வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். நார்மல் யூசேஜுக்கு ரெண்டு ஃபோனும் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். கேமிங் வந்து எனக்கு ரொம்ப தேவை, எனக்கு 5G வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜி வந்து போகலாம். பட் நாட் சிஇ ஃபைவ்ஜியில் வெறும் ஒரே ஒரு 5G பேண்டுக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டு ஃபோனோட கேமராஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ல 64MP ஆம்னிவிஷன் மெயின் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக 8MP அல்ட்ராவைலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2MP மோனோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சப்போர்ட் கிடையாது, இஎஸ் மட்டும்தான் வந்துருக்கு. ஃப்ரண்ட்டில் 16MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் டென் ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 64MP சாம்சங் G3 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 8MP அல்ட்ராவைலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16MP செல்ஃபி ஸ்னாப்பர் இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு கேமரா தான் ரொம்ப மெயினாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். 108MP சாம்சங் HM2 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ல ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆக்சன் ஓஎஸ் 11 வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சன் ஓஎஸில் ஆட்ஸோ ப்ளோட்டரோ எதுவுமே வந்து கிடையாது. அதுவே நீங்கள் ரெட்மி நோட் டென் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வரும்போது ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் மீ 12 வந்துச்சு. மீ 12.5 அப்டேட் வந்து நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்து ரோல் அவுட் ஆகிட்டுருக்கு. பட் உங்களுக்கு நான் ரெட்மியை பற்றி தெரியும், எல்லா இடத்துலையும் ஆட்ஸ் ப்ளோட்வேர்லாம் இருக்கும். க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நாட் சிஇ ஃபைவ்ஜி தான் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜியில் 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 30W வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே நீங்கள் நோட் டென் ப்ரோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5020mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. மிக்சர் ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணால் ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜியில் உங்களுக்கு வந்து டுவல் சிம் கார்ட் ஸ்லாட் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கிடையாது. அலர்ட் ஸ்லேயர் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக யூஎஃப்எஸ் 2.1 ஸ்டோரேஜ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபி ப்ரொடெக்ஷனும் வந்து கிடையாது. அதே நீங்கள் ரெட்மி நோட் டென் போட்டிங்கன்னா டுவல் சிம் கார்ட் சப்போர்ட் இருக்குது. டெடிக்கேட்டாக வந்து எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. இது போக வந்து யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. கிராஃபைட் கூலிங் சிஸ்டமும் இருக்குது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து IP53 ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷனும் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடல் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து 23,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோவோட பேஸ் மாடல் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வந்து 16,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் மோஸ்ட்டாக இந்த மாடலை வந்து ரெட்மி கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த மாடல் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து 17,500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜி ரெட்மி நோட் டென் ப்ரோ இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பர்சனலாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 5G முக்கியம் இல்லை, எனக்கு வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெட்மி நோட் டென் ப்ரோ வந்து போகலாம். இல்லை எனக்கு 5G தான் ரொம்ப முக்கியம், சிங்கிள் 5G பண்ணுறதுனால நான் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன், எனக்கு வந்து க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ்ஜி வந்து போகலாம். இப்போ நம்ம ரெட்மி நோட் டென் ப்ரோ மேக்ஸோட கம்பேர் பண்ணோன்னா
உங்களுக்கு வந்து இங்கே கேமரா மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது. 108 MP சாம்சங் HM2 சென்சர் வந்து கொடுக்குறாங்க. நிறையா கேமரா சென்ட்ரிக் ஃபீச்சர் வந்து நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமரா வந்து ரொம்ப முக்கியம். நல்ல ஆல்ரவுண்ட் 4G ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் ஓகே தான், ஆட்ஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து போகலாம். ஒன்ப்ளஸ் நாட் சிஇ 5 கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கு அளவுக்கு வந்து மேட்ச் ஆகாது. கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின். எனக்கு வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் வந்து எனக்கு ஒன் ப்ளஸோட பிராண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன் ப்ளஸ் நாட் சிஇ 5G வந்து போகலாம். ஒரு 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ப்ளஸ் நாட் சிஇ 5G ரெட்மி நோட் 10 ப்ரோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து ஏன் ஒன் ப்ளஸ் நாட் சிஇ 5G வாங்கக்கூடாது அப்படின்ற ரீசன் கொண்ட வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.